வெல்கம் டு விஜய்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு டேஸ்டான லஞ்ச் மீன் பார்க்க போறோம். சூப்பரான ஒரு நாட்டு பச்சை பயிர் வச்சு ஒரு பச்சை பயிர் கடையில அதுக்கு நமக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். இது ரெண்டு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா லஞ்சில் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுல பச்சை பயிர்ல நம்ம நெய் விட்டு சுடு சாப்பாட்டுக்கு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிடாதீங்க கூட, இந்த பச்சை பயிரை விரும்பி சாப்பிடாதீங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிரை ஃபர்ஸ்ட் நாம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. இதமான சூப்பில் வச்சு நம்ம இந்த கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பச்சை பயிரெல்லாம் கடையில் வாங்கினோம்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன கல் மண் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதனால க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிரை நல்லா வறுக்கும் போது மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, கலரும் மாறிச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பச்சை பயிரை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து சுத்தமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு குக்கரில் வச்சிடலாம். இது கூடவே இப்போ நாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு, சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு, ஒரு பெரிய தக்காளி பழம் பெருசாக ஒன்று கட் பண்ணி இது கூடவே சேர்த்திக்கலாம். பெரிய பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், சீரகம் ஒரு அரை ஸ்பூன், எண்ணெய் ஒரு அரைக்கரண்டி. இது வந்து நமக்கு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இது சேர்த்திக்கலாம். இது கூட பச்சை கருவேப்பிலை தலை நாலு போட்டோம்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு தேவையான அளவு நமக்கு தண்ணி வச்சு குக்கரை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிர் குழம்புக்கு நமக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பச்சை பயிர் நமக்கு விசில் வந்துடுச்சு, இப்போ நம்ம பொரியல் தளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் கடுகு ஒரு அரை ஸ்பூன், கடுகு பொரிஞ்சிருச்சு, ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை தலை, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டோம். இப்போ இது கூடயே நம்ம ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கறி மசால், கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதை சேர்த்திக்கலாம். இன்றைக்கி இந்த ரெண்டு காயும் நான் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீளமாக வேணுனாலும் இது கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு நம்ம இப்போ போட வேண்டாம், கொஞ்சம் பாதி வேகட்டும், அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய்க்கு உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா பத்தாத மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம ஆட் பண்ணவும் பார்த்தா நிறையா போயிடும். பச்சை பயிர் குழம்புக்கு நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே சிம்பில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும், ஏன்னா நமக்கு இந்த காய் நல்லா சுண்டும் போது பார்த்தீங்கன்னா அதுவே உப்பு அதிகமாக இருக்கும். நல்லா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸியாக செமையாக இருக்கும். இந்த காம்பினேஷனை நீங்களும் குக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மா தெளிச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் தெளிச்சு விட்டோம்னா போதும். தெளிச்சு விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். பச்சை பயிர் விசில் அடங்கிருச்சு, இப்போ நம்ம குழம்பு ரெடியான்னு பார்க்கலாம். பச்சை பயிர் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. பச்சை பயிர் 2 விசில் தான் வச்சேன், இந்த பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு, நசுக்கி பார்த்தீங்கனாவே தெரியும். இப்போ இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு மத்து போட்டு ரொம்ப நைஸாக அரைக்க கடைய வேண்டாம், 1-2 இருந்தால் தான் இந்த பச்சை பயிர் குழம்பு டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூடயே உப்பு போட்டு தேவையானாலும் நம்ம கடைஞ்சிக்கலாம்.
இந்தமாரி ஒன்னு ரெண்டா கடஞ்சி எடுத்தாச்சு. இத இப்ப நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தாளிச்ச பொரியல் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு பாத்துக்கலாம். நமக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இது கூடயே திருகின தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு குழம்பு கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்ப அதையும் நம்ம தாளிச்சு கொட்டிட்டோம்னா நமக்கு பச்சை பயிறு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கறி காம்பினேஷன் லஞ்ச் நமக்கு ரெடி. இப்போ இதை வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப கடாயில எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சி அரை ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப இது கூட அரை ஸ்பூன் சீரகம். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் கட் பண்ணி எடுத்திருக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் வரமிளகாய் ஒரு 3 கட் பண்ணி இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பயிருக்கு சின்ன வெங்காயம் நம்ம போட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நமக்கு வதங்குச்சுன்னா போதும். இந்த மெத்தட்ல நீங்க பச்சை பயிர் குழம்பு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வணங்கிருச்சு. இதையும் நாம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பச்சை பயிர் குழம்பு பொரியல் இந்த ரெண்டு காம்பினேஷன் லஞ்ச் நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான ஈஸியான லஞ்சும் மெனு ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிர் குழம்பு பிளஸ் அது கூட நமக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு காம்பினேஷன்ல நீங்க லஞ்ச் செஞ்சு அசத்தி பாருங்க. உங்க வீட்டுல எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். நியூவா நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா விஜய்ஸ் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி நாங்க அனுப்புற டிஷ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.